கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆத்தும சிகிச்சை ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு சகலமும் நன்மைக்கே. சகலமும் நன்மைக்கே. எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் நம்ம அநேக வேளையில் நிறைய வேளையில் யூஸ் பண்ணோம். ப்ரேயருக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். ஒரு ஆலோசனைக்கு நம்ம இந்த வசனத்தை பயன்படுத்துவோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அன்றியும் தேவனுடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி இல்லையா, அழைக்கப்பட்டவர்களாய் இல்லையா, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். ஏன்னா அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரசுமருக்கு நீங்கள் எல்லாருமே என்கிட்ட வாங்க. அப்போ அவரிடத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது, எல்லாரும் அழைக்கப்பட்டது அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தமும் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது தான். எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம் இல்லையா. அப்போ எல்லாரையும் நம்ம அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்தது இதுதாங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். ஒன்று, அது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். இந்த ரெண்டும் அவருடைய தீர்மானம், அவருடைய அழைப்பு, ரெண்டுமே நமக்கு அவருடைய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நாம் என்ன செய்கிறோமா, தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. அப்போ ரெண்டு காரியம், அவருடைய சித்தம், நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறினது, அழைக்கப்பட்டது. நம்முடைய வேலை என்னன்னா, அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே சகலமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அநேக வேளையில் ஆண்டவர் அழைத்தாரு, ஆண்டவர் ரட்சித்தாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்துட்டார். ஆனால் நாமோ அவரிடத்தில் என்ன செய்யல, அன்பு கூறவில்லை. நாம் அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறோம். அதுதான் நீங்கள் சொல்ல, அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும், ஆனால் அன்பு கூறாதவர்களும் இருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறாதவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறோம். அவருடைய புறம்பா நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் அவர்களுக்கு அல்ல இந்த வேத வசனம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேத வசனம் பொருந்தும். எப்படின்னா, சகலமும் அது அவங்க வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அது என்னதான், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைமைகள் வருது, கஷ்டமான சூழ்நிலைமை வருது, வேதனையான சூழ்நிலைமை வருது, பல காரியங்களை நாம் சந்திக்கிறோம். நமக்கு நிறைய வேளையில் தீமை போன்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அது கடைசியில் நன்மையாகவே முடிகிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. சில காரியங்கள் அவ்வப்போது நமக்கு நன்மையாக முடிகிறது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தீமை போன்று காணப்படுகிறது, ஆனால் அது முடிவிலே நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது இல்லையா. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு நேரிடுகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் துன்பங்கள் போல நேரிடலாம், துயரங்கள் போல நேரிடலாம், இழப்புகள் பல வேளையில் நேரிடலாம், பலவிதமான கஷ்டங்கள் சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடலாம். ஆனால் அவை எல்லாமே நன்மைக்காகவே முடிகிறது. நன்மைக்காகவே தேவன் அவருடைய பலத்த கரம் நம்மேல் அனுமதிக்கப்பட்டவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காதது ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஏன்னா நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், அவரையே சார்ந்திருக்கிறோம், அவரையே நாம் உறவிடமாக்கி கொண்டிருக்கிறோம், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம்,
அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்காத ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. எந்த ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ தீமையான காரியமோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்கிறது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதற்கு எடுத்துக்கொண்டு நாம் பார்க்குறோம் பாருங்கள், நம்ம வீட்டில் இதற்கு உதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்ளுபடியாக நான் எடுத்துக்கொண்ட உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறோம் இல்லையா, ஒன்றும் வேண்டாம், நம்முடைய வீட்டில் ரவை உப்புமா கிண்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு ரவை இருக்குது இல்லையா, ஆனால் அதை நாம் சரியாக உணவாக சாப்பிட வேண்டுமானால் நம்ம வெறும் ரவையை எடுத்து சாப்பிட முடியாது, இதுதான் உப்புமா அப்படின்னு சொல்லி யாருமே எடுத்து சாப்பிட முடியாது, அதை பக்குவப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். அப்போ அதற்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது இல்லையா. முதலாவது அதற்கு ஏற்றவாறு ஒரு சின்ன பாத்திரம் தேவைப்படுது, எண்ணெய் தேவைப்படுது, கடுகு தேவைப்படுது, கருவேப்பிலை தேவைப்படுது, அதே போல் உள்ளி சின்ன எந்த ஒரு உள்ளி தேவைப்படுது இல்லையா, தண்ணி தேவைப்படுது, இதற்கு எல்லாமே எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளாக தேவைப்படுது. இந்த எல்லா பொருளையும் நம்ம தனித்தனியாக சாப்பிட முடியாது இல்லையா, எண்ணெயை தனியாக சாப்பிட முடியாது, கடுகை தனியாக சாப்பிட முடியாது, கருவேப்பிலையை தனியாக சாப்பிட முடியாது, இல்லைனா உள்ளியை தனியாக சாப்பிட முடியாது, தண்ணியை இது எல்லாமே எல்லாமே அதற்கு இந்த ரவை உப்புமா கரெக்டாக அந்த சுவையோடு வரணும்னா அந்த பக்குவத்தோடு இது எல்லாமே தேவைப்படுகிறது. அதற்கேற்றவாறு தீ தேவைப்படுகிறது, எல்லாமே இதற்கு தேவைப்படுகிறது. கடைசியில் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ரவை உப்புமா, அது பிறகு தான் அதை நாம் சாப்பிடக்கு தகுதியாக தகுதி பெறுகிறது. இந்த ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் நிறைந்தவை இல்லையா, கடுகு ஒரு டேஸ்ட்டு, எண்ணெய் ஒரு டேஸ்ட்டு, உள்ளி ஒரு டேஸ்ட்டு, எல்லாமே ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டேஸ்ட்டு நிறைந்தவை, எல்லாமே ஒரு டேஸ்ட் இல்லை. இப்போது ஆக இது எல்லாமே மொத்தமாக இணைந்து அதற்கு நமக்கு நல்ல ஒரு ருசியான உப்புமாவாக நமக்கு கிடைக்கிறது, அது நம்ம சாப்பிடுகிறோம். இவை எல்லாமே சேர்ந்து தான் ஒரு நல்ல ஒரு உப்புமா ரவை நமக்கு கிடைக்கிறது, நாம் சாப்பிடுகிறோம், இதை தனித்தனியாக சாப்பிட மாட்டோம். இதே போல தான் சகலமும், இந்த சகல பொருளும் ஒன்றிணைந்து நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வருகிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு சுவையை கொண்டு வருகிறது. இதே போல தான் நாம் ஒவ்வொரு பொருள், ஒரு காய் எடுத்துக்கொண்டாலும் இந்த காய் எந்த ஒரு காயாக இருந்தாலும் சரி, நாம் அதை தனியாக சாப்பிட முடியாது இல்லையா, அதற்கு எவ்வளவோ பொருட்கள், தனித்தனி பொருட்கள் இல்லையா, அதற்கு மிளகு பச்சை மிளகு தேவைப்படுகிறது, வத்தல் தேவைப்படுகிறது, எல்லாமே தேவைப்படுகிறது. நீங்கள் நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறோம், இதற்கும் ஏகப்பட்ட பொருட்கள் தேவைப்படுகிறது. தனித்தனியாக இருக்கிற பொருட்களை அது ஒன்று இணைந்து அது பக்குவப்படுத்தி ஸ்டவ்வில் வைத்து அது வேக வைத்து எல்லாவற்றையும் ஒன்று இணைந்து இந்த சகல பொருட்களும் ஒன்று இணைந்தாதான் அழகான ஒரு நல்ல ஒரு நமக்கு தவறன் அது என்ன சிக்கலாம் காய் கூட்டு நமக்கு கிடைக்கிறது. அதே போல தான் ஒரு மீன் குழம்பா இருக்கலாம், ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் சேர்ந்தால் தான் அது எல்லாமே கடைசியில் சகல பொருட்களும் ஒன்றிணைந்து அது கடைசியில் நமக்கு நன்மையை கொண்டு வருகிறது. ஆனால் இதே இது தனித்தனியாய் நாம் சாப்பிட்டோமானால் நாம் சாப்பிட முடியாது இல்லையா, சாப்பிட முடியாது. ஆனால் இவை எல்லாம் ஒன்றிணைந்து நமக்கு நன்மையை உண்டு பண்ணுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதே போல தான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கோணங்களில் நமக்கு பல விதத்தில் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், தீமையான காரியங்கள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாதைகளை நாம் கடந்து வருகிறோம். இந்த பாதைகள் எல்லாமே நமக்கு நன்மையாகவே முடிகிறது. அதில் நிறைய ஒவ்வொருக்கு ஒருத்தருக்கு உப்புமா போன்ற ஒரு தீமை ஒரு ப்ராப்ளம், ஒருத்தருக்கு பிரியாணி செய்கிற அந்த சகல காரியங்களை ஒன்றிணைக்கப்படுகிறது. ஒருத்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான தீமைகள், ஒவ்வொரு விதமான வழிகளை நாம் சந்திக்கிறோம், ஒவ்வொரு விதமான சூழ்நிலைமைகளும் சந்திக்கிறோம், அது சகலமும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை உண்டு பண்ணுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் நீங்கள் வசனம் சொல்லப்படுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. யாருக்கு? அன்பு கூறுகிறவர்கள் மட்டும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்
நம்ம பார்க்கலாம், ஒரு நேரத்தில் நமக்கு தீமையை போல இருக்கலாம், அது தேவன் அனுமதிக்கிற ஒன்று. சில வேளையில் இழப்பை போன்று நாம் அனுமதிக்கலாம், சில வேளை கண்ணீர் போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் அனுமதி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம், ஆனால் அது முடிவிலே நன்மையை நமக்கு கொண்டு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கு அல்ல, ஆனால் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, 1 தசலோனிக்கர் 5:18 நான் வாசித்து பார்த்தோமானால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் அப்படின்னா எல்லாவற்றிலும் சகல காரியங்களிலும், நன்மை இருக்கலாம், தீமை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடு இருக்கலாம், இந்த சகல காரியத்திலும் தேவனுக்கு என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரம் செலுத்தணுமா. தீமை வந்துச்சா ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை, இது ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதையும் நீங்கள் அனுமதித்திருக்கீங்கப்பா. இப்படி ஒவ்வொரு பாதைக்கும் சந்தோஷமாக இருக்கிற ஆண்டவரை, சந்தோஷமான ஒரு சூழ்நிலைமையை தந்திருக்கீங்கப்பா, அதுக்காக நான் உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இது ஒரு கண்ணீரில் ஒரு பாதையில் நீங்கள் நடத்தி செல்றீங்கப்பா, அதுக்கும் உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் சகல காரியங்களையும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஆனால் அது முடிவிலே நமக்கு நன்மையை உண்டு பண்ணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேதத்தை நான் பார்க்கும்போது அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே நான் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11:26 நான் வாசித்து பார்க்கும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகதரும் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புனாலும் பசியினாலும் தாகத்தினாலும் அநேக முறை உபவாசங்களினாலும் குளிரினாலும் நிர்வாணத்தினாலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லாவைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிற்று. சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிற்று. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோமானால் பவுல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வாழ்க்கையில் பல விதங்களிலும் அவருக்கு தீமை வந்தது, பல சூழ்நிலையிலும் அவருக்கு தீமை வந்தது, எல்லா விதங்களிலும் அவருக்கு மோசங்கள் வந்தது, எல்லா விதங்களிலும் அவனுக்கு சூழ்நிலைமைகள் சாதகமாகவே இருக்கவில்லை, எந்த சூழ்நிலைமையிலும் அவனுக்கு சாதகமாகவே இருக்கவில்லை, எல்லா பக்கமும் பார்த்து அவனுக்கு தீமையாக இருந்தது. அந்த தீமையில் அவனுக்கு எல்லாமே நன்மையாய் முடிந்தது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் 3 விதமான தீமைகள் வந்தது. ஒன்று, தன்னுடைய சொந்த ஜனங்களால் அவனுக்கு தீமை வந்தது. 2வது, சூழ்நிலைமையினால் தீமை வந்தது. 3வதாக, அழைப்பின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் அவனுக்கு தீமை வந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1வது, தன் சொந்த ஜனங்களினாலே அவனுக்கு தீமை வந்தது. அப்போஸ்தலர் 14:19 நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், பின்பு அந்தியாகியாவிலும் இக்கோதோனியாவிலும் இருந்த சகல யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். யார் இழுத்து கொண்டு போனாங்க? சொந்த ஜனங்கள். அவருடைய சொந்த ஜனங்கள் தான் அவனை என்ன செய்தாங்க? கல்லறிந்து பட்டணத்துக்கு வெளியே அவனை இழுத்து கொண்டு போனாங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களாலே அவனுக்கு தீமை வந்தது. அதே வந்து அப்போஸ்தலர் 13:50 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் பக்தி உள்ள கனம் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்களை எல்லைகளுக்கு புறம்பே அவர்களை துரத்தி விட்டார்கள். நீங்கள் பாருங்கள், தன் சொந்த ஜனங்கள் தான் யாரை ஏவி விடுறாங்க? ஜனங்களை ஏவி விடுறாங்க. கனத்துக்குள்ளவங்களையும்
ஸ்திரீகளையும் முதலாளிமார்களையும் ஏவி விடுறாங்க. அவனை துன்பப்படுத்துங்க, அவனை கஷ்டப்படுத்துங்க, அவனை இங்கே வந்து வர விடாதீங்க, அவன் நம்ம எல்லைக்குள்ளே வரக்கூடாது, அவனை புறம்பே தள்ளுங்க என்று சொல்லி யார் ஏவி விடுறாங்க? அவனுடைய சொந்த ஜனங்கள். முதலாவது அவங்க செய்தாங்க, அதனால் பவுலுக்கு அது தீமையாக அதை அவன் பெருசாக எடுக்கலை. ரெண்டாவது அவங்க என்ன செய்ய, மக்களை ஏவி விடுறாங்க, பெரிய கனத்துக்குரியவங்க, மதிப்புக்குரியவங்களை, அந்த ஊரில் பெரிய பணக்காரங்களை, அந்த ஊரில் இருக்கிற முதலாளிமார்களை, நல்ல ஊரில் உள்ள நல்ல கனம் பெற்றவங்களை, அந்த அவன் ஜனங்களே அவங்கள இந்த வெள்ளையை விட்டு அவனை துரத்தி விடுங்க என்று சொல்லி ஏவி விடுறாங்க. அடுத்தபடி என்ன சார், அதுலேயும் அவனுக்கு ஒன்றும் அவன் அதை சாட்டிக்கல, அவன் பெருசாக எடுத்துக்கல. அப்போஸ்தலர் 9:23 பார்க்கும்போது இவனை என்ன செய்ய முடியும், இதுலேயும் நம்ம துன்புறுத்தணும், தீமை செய்த முடியல, மக்களை வச்சு தீமை செய்ய வைத்தோம், அதுலேயும் முடியல, அப்போ இவனை என்ன செய்து விடணும், கொலை செய்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுறாங்க. அதான் அப்போஸ்தலர் 9:24 பார்க்கும்போது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தாங்க. எப்போ இவன் வருவான், இவனை கொலை செய்து விடலாம், எப்போ இவன் வருவான், இவனை தீத்து கட்டலாம் என்று சொல்லி இவனை காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போதான் பவுல் என்ன செய்கிறான், பல விதத்தில் நெருக்கம் கொடுக்குறாங்க, எனக்கு தீமை செய்கிறாங்க என்று சொல்லி அப்போஸ்தலர் 13:46 நான் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது பவுல் பர்னபாவு தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு வேதவசனம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் தீர்த்து கொண்டபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் என்றார்கள். பாருங்க, அவன் சொந்த ஜனத்துக்குள்ளே அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான், சொந்த ஜனத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருந்தான், அதனால் அந்த சொந்த ஜனங்களால் அவனுக்கு என்ன வந்துச்சு, தீமை வந்துச்சு. இப்போ அவன் என்ன செய்கிறான், இனி உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், புறஜாதியாரிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறான். அவன் புறஜாதியரிடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறான் அவன். அதனால இங்க பாக்குறோம், அவனுக்கு சொந்த மக்களால அவனுக்கு தீமை வந்ததுனாலதான் புறஜாதியாருக்கு என்ன செய்யுது, நன்மை வந்துச்சு. அவன் என்ன செய்யறான், அவங்கள விட்டு புறஜாதியரிடத்துல போகிறான், அதன் மூலமாய் புறஜாதியார்களுக்கு நன்மை வந்துச்சு, அவன் ஊழியத்தினுடைய எல்லை விசாலமாகுச்சு. இல்லைன்னா அவன் குந்த அவனுக்கு வேதனை இல்லை, அவனுக்கு தீமையே வரலைன்னா அந்த ஜனங்க மத்தியிலே இருந்திருப்பான், இது போதும் இது போதும் இது போதும்னு. அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே, அவனுக்கு தீமை வந்த உடனே அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்த விட்டு வெளியே வர்றான். அதனால் அவனுடைய ஊழியம் இன்னும் விசாலமாகுது. அவன் புற தேவன் அறியாத ஜனங்கள் மத்தியில் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க, அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. பாருங்க, இங்கே தீமை செய்ததுனால அவன் இங்கே வந்து நன்மையாக முடிந்தது. இங்கே நீங்கள் பாருங்க, வேதம் அதே 13:43 நான் வாசித்து பார்த்தேங்கன்னா, புறஜாதியார்கள் அதை கேட்டு சந்தோஷத்துடனே கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமை செலுத்தினார்கள், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டார்கள். அது 49 வசனத்தை வாசிங்க, கர்த்தருடைய வசனம் அதேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. எவ்வளோ ஒரு நன்மையாக முடிந்தது பவுலுக்கு, சொந்த ஜனங்களுக்குள்ள அவன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான், ஆனால் அங்கே அவனுக்குள்ள தீமை வந்தது, தன் சொந்த ஜனங்களால் அவனுக்கு தீமை வந்தது. அதனால அவன் என்ன செய்தான், அதை விட்டு வெளியே வந்ததுனால அவன் பெரிய ஒரு நன்மையை கண்டடைய முடிந்தது. அவன் நல்ல ஒரு மக்களுக்குள்ள தேவனுடைய வசனம் அங்கே பரம்பி விரிந்தது, மக்கள் அந்த வேத வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க, அங்கே தேவனுடைய நாமம் மகிமப்பட்டது. எப்போ அவன் அதை விட்டு வெளியே வரும்போது, அவனுக்கு அந்த இடத்துல அவன் சொந்த ஜனங்களால் அவனுக்கு தீமை வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதுக்குள்ளே தான் இருந்திருப்பான், அதுக்குள்ளே தான் இருந்திருப்பான், ஆனால் வெளியே வந்திருக்க மாட்டான். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தின் எல்லை விசாலமாயிருக்காது, மக்கள் சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, பல காரியங்கள் நடந்திருக்காது, தேவனுடைய அற்புத செயல் இன்னும் விரிவாக்கமாக இருந்திருக்காது. அங்கே அவனுக்கு தீமை வந்ததுனால தான் அவன் என்ன செய்தான், வெளியே வந்தான், புறஜாதியர்களுக்கு வேத வசனத்தை பிரசித்தப்படுத்தினா அங்கே பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அதன் கூட்டத்தில் நாமும் இணைந்து கொண்டோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பவுலுக்கு வந்தது, சகல தீமையிலும் அங்கே நன்மை உண்டாயிடுச்சு. இங்கே பார்க்குறோம், மோசியை பார்க்குறோம்,
மோசேயும் அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலும் என்ன வந்துச்சு? அவனுடைய சொந்த ஜனத்தால் அவனுக்கு பிரத்தியமாக வந்துச்சு. யாத்திரையம புஸ்தகம் 2:14 வாசித்து பார்க்கும்போது, அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறையோ என்றார். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்து அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறான்? வெளியே வருகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, வெளியே வருகிறான், வனாந்தரமான இடத்துக்கு போகிறான். இப்போ அவனுக்கு மோசேக்கு என்ன பிரச்சனை, என்ன தீமை வந்தது? அவனுடைய சொந்த ஜனங்களாலே தீமை வந்தது. அதனால அவன் வெளியே வந்தான். அங்கே தேவன் அவனை புடமிட்டார், அவனை ஒரு பெரிய தலைவனாக மாற்றினார். மோசே சொந்த ஜனங்களால தீமை வந்தது, ஆனால் அது நன்மையாகவே முடிந்தது. அதனால அவன் பெரிய வனாந்தரத்தில் அலைந்து தேவன் அவனோடு நிறைய அவனுடைய குணம் ஏன் அப்படின்னா, இங்கே இருந்தால் சீக்கிரம் படப்படான அவன் கோவப்பட்டுருதான், அவனுக்கு பொறுமையே இல்லை. அவன் வெளியே வந்தான், தேவன் 40 வருடமாக பொறுமையை கற்றுக் கொடுத்தார், எல்லாவற்றின் நிதானத்தை கற்றுக்கொண்டான், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அதிலிருந்து அவனை தேவன் தூக்கி அவனை ஒரு பெரிய தலைவனாக மாற்றினார். உள்ளே இருந்திருந்தால் அவன் தலைவனாக ஒரு நாளும் மாறியிருக்க முடியாது. இந்த உள்ளே இருந்து அவனுக்கு தீமை வரலைன்னா அவன் உள்ளேயே தான் இருந்திருப்பான், அவன் அங்கே தான் இருந்திருப்பான். அவனுக்கு அங்கே தீமை வந்ததுனால வெளியே வந்தான். அவனை ஆண்டவர் அவனை உருவாக்கினார், ஒரு நல்ல ஒரு தலைவனாக அவனை ஏற்படுத்தினார். அவனுக்கு அந்த தீமையில் தேவன் அவனுக்கு நன்மையாக முடிய பண்ணினார். பவுலுடைய வாழ்க்கையில் அங்கே தீமையை ஒரு நன்மையாக முடிய பண்ணினார். இங்கே பார்க்குறோம் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலும் என்ன வந்தது? தீமை வந்துச்சு. யாரால தீமை வந்துச்சு? அவனுடைய சொந்த தலைவனாலேயே என்ன செய்துச்சு? தீமை வந்துச்சு. சவுலாலேயே தீமை வந்துச்சு. ஆனால் அவன் அங்கே இருந்து அவனு சவுலால் தீமை வரலைன்னா ஒரு நாள் இந்த தாவீது ராஜாவே ஆயிருக்க முடியாது. ஏன்னா அங்கே தான் இருந்திருப்பான். அவனுக்கு எப்போவுமே அவன் மறிக்க நாள் வர ஒரு அவனுடைய கீழுடைய காரியமாக தான் இருந்திருப்பான், படைத்தலைவனாகவே இருந்திருப்பான். ஆனால் அவன் தாவி சவுல் மறிச்சு சாதாரண மறிச்சு போயிருந்தான். அடுத்தது தான் அவனுடைய தலைமுறைகள் தான் ராஜாவாக வந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இவனை தலைவனாய் தாவீதை அரசனாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டதுனால அவன் என்ன செய்தான்? அந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கி தேவன் அவனை என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். தீமையை கொடுத்து தேவன் அவனை வெளியே கொண்டு வந்து அவனை உருவாக்கி மலை மலைகளெல்லாம் அவங்க சுற்றி சுற்றி தெரிஞ்சான். அங்கே உருவாக்கி அவனை தேவன் அரசனாக மாற்றினான். அவனுடைய வாழ்க்கையில மலைகளிலும் காடுகளிலும் சுற்றின காட்டு தீமையாகவே இருந்தது. சவுல் அவனுக்கு தீமையை கொடுத்தான். இது எல்லாம் அவனை ஒருங்கிணைத்து ராஜாவாக மாற்றினது. அதே போல நம்ம பார்க்கிறோம் யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில தீமை வந்தது. யாரால வந்தது? சொந்த சகோதரரால தீமை வந்தது. அவன் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பான், எல்லா சகோதரரும் கடைசி தம்பி, ரொம்ப அழகானவன், ரொம்ப நேசிக்கக்கூடியவன் என்று சொல்லி அவன் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தானால், அவனுக்கு தீமை வராமல் இருந்திருந்தானா, அவன் ஒரு நாளும் அவன் அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாறியிருக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையில தீமை வந்ததுனால தான், அவன் இந்த பிரச்சனை கடந்து போகிறதுனால தான் அந்த தீமை எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு நல்ல ஒரு உயர் அதிகாரியாக அவனை மாற்றினது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன. இவர்கள் எல்லாருமே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள் தான். இவருடைய வாழ்க்கையில அநேக தீமைகள் வந்தது தான், ஆனால் இந்த தீமைகள் எல்லாமே இவங்களுக்கு நன்மையாக முடிந்தது என்பது நாம் கண்கூடா பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான், நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், ஆனால் அநேக வேளையில் நம்ம ஒரு நிறைய தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அதை கண்டு கவலைப்பட வேண்டாம். அதனால் நாம் உருவாக்கப்படுகிறோம், நாம் செதுக்கப்படுகிறோம், நாம் வந்து ஆண்டவருக்குள்ளே வளருகிறோம், இன்னும் அவருக்காக நாம் பல காரியங்களை செய்வதற்கு உந்தி தள்ளப்படுகிறோம். அதனால் நமக்கு இன்னும் நன்மையாகவே அது முடிய பண்ணுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் வேதம் சொல்கிறது. 13 யோவான் எழுதின சுவிசேஷம் 13:18 என்ன சொல்கிறது? உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை,
நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் பூசிக்கிறவனே என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இது ஏன் இது எல்லாம் நடக்குது அப்படின்னா, தேவன் நம் மீது வைத்த திட்டம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் நடத்தி போகிற பாதை. அழகாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையிலும் நிறைய தீமை வந்தது இல்லையா, தீமை வந்தது. அதற்கு காரணமாக பல மனிதர்கள் இருந்தாங்க. அதை விசேஷமாக ஆண்டவர் சொல்கிறார், யூதாசே சொல்கிறாரு, ஏன் அவன் காட்டி கொடுக்குறான்னு தெரியுமா, ஏன் என் வாழ்க்கையில் தீமை வருது தெரியுமா, தேவனுடைய வாக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், தேவ வாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்கு தான் இந்த தீமைகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பாதையை வைத்திருக்கிறார், ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அந்த நன்மையை அடைவதற்கு இந்த வழியாக தான் கடந்து செல்ல வேண்டும். அதை தேவன் அனுமதிக்கிறார். நாம் கடந்து செல்லும் போது அநேக வேளையில் நம்ம வேதனைப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, எதுவானாலும் ஸ்தோத்தரிப்போம், அது நமக்கு நாளை நன்மையாகவே முடியும். தன்னுடைய சொந்த ஜனங்களாலே நன்மை தீமை வந்தது, அது சகல தேவ பிள்ளைகளுக்கும் அது நன்மையாக முடிந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சூழ்நிலைமையினால் வருகிற தீமை. சூழ்நிலைமையினால எதிர்பார்க்கிறவே இல்லை நம்ம போகிற இடத்துல, இயற்கையினால பல சூழ்நிலைமையினால நமக்கு தெரியும் இல்லையா, பல நம்ம போகிற இடத்துல வேறு எதிர்பார்ப்பே இருக்காது. அப்படிப்பட்ட பவுலுடைய வாழ்க்கையிலும் என்ன நடந்தது, அவர் ரோமாபுரிக்கு கப்பல் ஏறி கொண்டு போகிறார். கப்பல் ஏறி போகும்போது அது எதிர்பார்ப்பே கிடையாது, எதிர்பார்க்காத விதத்தில் பல விதமான தீமைகள் அவருடைய பவுலுடைய வாழ்க்கையில் நிறைந்தது, அது நன்மையாக முடிந்தது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவர் போகும்போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவர் கப்பல் பிரயாணம் பண்ணுறாங்க, போகிறதுக்குள்ளே பல கடும் காற்று மோதியது. நீங்கள் இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெள்ளும் தெளிவமாக நிறைய காரியங்கள் புரியும். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 14 நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. பெரும் காற்றினால் அடிக்கப்பட்டாங்க, நிறைய விதத்தில் பசினால் வேதனை தீமை வந்தது. அதே போல் வந்து அவங்க அது பிரயாணம் பண்ண செரி மணலில் விழுவோம் என்று பயந்தாங்க. அது என்ன செரி மணல்னால் புதை மணல், புதை அந்த இடத்துல போனால் நம்ம புதைச்சிரும் அந்த மணல், அப்படிப்பட்ட அதான் புதை மணலில் அது வசலம் சொல்லப்பட்டிருக்கு, செரி மணல் என்ன போட்டிருக்கு. அதே போல் பெருங்காற்று மழையும் மிகவும் அவங்க அடிபட்டு வேதனைப்பட்டாங்க. அநேக நாள் சூரியனோ நட்சத்திரங்களோ காணப்படலை. ஆக அவங்க தப்பி பிழைப்போமோ என்ற ஒரு சூழ்நிலைமையில் இருந்து அவங்க முடிஞ்சிட்டு, இது நம்ம வாழ்க்கை அதோடு முடிஞ்சிட்டு அநேக நாள் போஜனம் பண்ணாமல் இருந்தாங்க. இப்படியாய் பல விதத்தில் இயற்கையின் மூலமாய் அவங்களுக்கு தீமை வந்தது. பவுலுக்கு இயற்கையின் மூலமாய் தீமை வந்தது. அதனால் இவன் என்ன செய்கிறான், கடைசியில் தப்பி பிழைப்போம் என்று இல்லாத ஒரு சூழ்நிலைமையில் அப்போஸ்தலர் 28:1 நீங்கள் வாசித்தீங்கன்னா, தாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். இப்போ கடைசியில் ஒரு ஒரு தீவில் போய் சேர்றாங்க. அவங்களுக்கு எதுனே தெரியும், இவங்க நியமித்து வந்த இடம் இல்லை. பவுல் போகிற இடம் ரோமாபுரி ராயர்னு கிடத்துல போகிறார். ஆனால் இவங்க வந்த இடம் எங்கன்னா மெலித்தா தீவுக்கிட்ட தீவுக்குள்ளே வர்றாங்க. அது இவங்க எத்தனையோ பகல் ராப்பகலாக அவங்க வந்து பல பாடுகள் தீமை அனுபவித்து அந்த வழியாக இவங்க இங்கே அந்த சைடுக்கு வர்றாங்க. ஆனால் அது பவுலுக்கு தீமையாக தான் இருந்தது. ஆனால் தேவன் அந்த தீமையிலும் இங்கே நன்மையை உண்டு பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைமையினால இயற்கையினால படும் தீமை அவன் அனுபவித்தான், அந்த தீமையினால அந்த நன்மையை தேவன் உண்டு பண்ணினார். பாருங்க அப்போஸ்தலர் 28:9 வாசித்து பார்க்கும்போது, இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பாருங்க அந்த தீவில் இருக்கிற அத்தனை பேரும் பலவீனப்பட்டு இருந்தாங்க. கர்த்தரே தேவன் வல்லமை என்பதை அந்த தீவார் கண்டு கொண்டாங்க.
காரணம் என்ன, இவனுக்கு இந்த தீமை வரலன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையான சேதம், இயற்கையான தீமை வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நேரடியாக ரோமாபுரிக்கு போயிருப்பான். இங்கே இந்த மக்களுக்கு இந்த நன்மை கிடச்சிருக்கவே செய்யாது, மக்களுக்கு இந்த தீவில் இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கவே செய்யாது. இந்த ஜுரத்தில் கடந்த அந்த தீவில் இருக்கிறவங்க அவனுடைய அப்பா சுகம் அடைஞ்சிருக்கவே முடியாது. ஆனால் தேவனுடைய வல்லமையை, தேவன் அற்புதர் என்பதை, தேவன் இயற்கைக்கும் படைப்புக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை இந்த தீவார் கண்டிருக்கவே முடியாது. ஏன், பவுலுடைய வாழ்க்கையில் இயற்கையினால் அவ்வளவு தீமையை அவன் அனுபவித்திருந்தாலும் இந்த கிராமத்துக்கு அவன் அடித்து கொண்டு வரப்பட்டதினால ஒரு பெரிய நன்மை அவன் மூலமாய் இங்கே காத்திருந்தது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்துல அவர் என்ன செய்கிறார், நம்ம மூலம் நிறைய சகல நன்மைகளை தனக்கும் தன் மூலமாய் மற்றவர்களுக்கும் நன்மையை கொண்டு வருகிறார். ஆனால் நிறைய தீமைகள் இருக்கலாம், அதோட நன்மையாக தேவன் மாற்றுகிறார். இந்த தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபிப்போமா? ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தெய்வமே உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சகலமும் நன்மைக்கே அப்பா, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறதப்பா. அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றின் நன்மைக்கேகா ஏதுவாக நடத்தி வருகிறீங்க. அநேக வாழ் பகுதியில் நாங்கள் கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றாலும், வேதனின் பாதையில் கடந்து சென்றாலும், பிரச்சனையின் பாதையில் கடந்து சென்றாலும், அவை நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் முடிய பண்ணுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்பா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நீர் முடிய பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கும் உம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.